பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த டெய்லி பிரேயர் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமென். எத்தனை பேர் காலையில் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை நோக்கி நாம் பார்க்கிறோம். நிச்சயமாக நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை நிறைவாய் தந்து நம்மளை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன். உங்கள் யாவருக்கும் காலை வணக்கங்கள். ஆமேன். எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கிறீங்க காலையில்? ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன். கர்த்தரை மட்டுமாய் நடத்தின தேவன் இனிமேல் நடத்துவார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம எல்லோரும் கண்களை மூடி இந்த நாளை கொடுப்போம். நம்முடைய பாடல்கள், கர்த்தருடைய சமூகத்தில் பாடுகிற பாடல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிச்சயமாகவே கேட்கிறார். அது மாத்திரமல்ல, உற்சாகமாய் பாடுவோம். இந்த காலவெளியில் தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வீடுகளிலே நிரம்பும்படியாக நாம் எல்லோரும் ஜெபிப்போம். இதனால் முழுவதும் கர்த்தர் நம்மளை அற்புதமாக காத்து வழி நடத்தும்படியாக நம்ம எல்லோரும் பாரத்தோடு நம்ம எல்லோரும் கண்களை மூடி நம்ம எல்லோரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பா நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் சோத்திருக்கிறோம். என்னால் கத்தாவே, இந்த டெய்லி பிரேயர் நிகழ்ச்சி மூலமாக எங்களோடு கத்தாவே நீர் ஒவ்வொரு நாளும் காலையிலே கத்தாவை தேடுவதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு காரணமாக இருப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, அதிகாலையிலே கத்தாவை தேடும்படியாக, உம்முடைய சமூகத்தில் நிற்கும்படியாக, உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படியாக நீர் பாராட்டின எல்லா நன்மையான ஈவுகளுக்காய் நன்றி. இந்த காலை வேளையிலும் இந்த டெய்லி பிரேயரில் கலந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவே நீர் அற்புதமாய் தாங்குங்க, அதிசயமாய் நடத்துங்க. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா நன்மையான ஈவுகளை நீர் கட்டளையிட நிலைமையில் இருந்தாலும் இப்பொழுதே அது மாறட்டும். ஆவியானவர் கருத்திலே கத்தா எல்லாரும் அன்பு கத்தாவை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலையில் கத்தா உடைய கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும், ஒவ்வொருவரையும் நடத்தட்டும். ஆமீன். இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேல் நீ நடத்த உண்மையுள்ள தேவனாக இருக்கிறீர். இந்த காலை வேலையில் கத்தா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு மேலையும் கத்தா உடைய கரம் கிரியை செய்யட்டும். ஆமீன். இந்த காலை வேலையில் கத்தா ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தொடுவீராக. ஆமீன். ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கை ஆண்டவரை மாறட்டும். ஆமீன். ஆமேன். இந்த காலை வேலையில் கத்தா உடைய கரம் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். நன்றி அப்பா. ஆமேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆமேன். உம்மதிகமா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. எல்லாரும் ஆமேன். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா. ஆமேன். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை ஆமென். ஆராதனை ஆராதனை ஆமென். ஆராதனை ஆராதனை. எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். ஆராதனை ஆராதனை ஆமென். ஆண்டவரே ஆமென். இதுவரைக்கும் உதவி நீரே. ஆமென். உதவி நீரே. ஆமென். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். ஆராதனை ஆராதனை ஆமென். ஆராதனை ஆராதனை எல்ரோயி. ஆமென். எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஆமென். எல்ரோயி ஆண்டவரே எங்களை கண்டீரே. ஆமென். இந்த ஜூலை மாதத்தில் எங்களை கண்டீரே. நன்றி அப்பா. எல்லாரும் பாடுவோம். ஆமென். நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஆமே.
என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை ஆமென் ஆராதனை ஆராதனை எல்லார் சொல்லுவோம் ஆமென் ஆராதனை ஆராதனை ஆமென் ஆராதனை ஆராதனை ஆமென் யெகோவா ரஃபா ஆமென் ஆண்டவரே இந்த காலவெளியில் இந்த சுகத்தை தருவீராக ஆமென் சுகம் தந்து எல்லா பலவீனங்களை எல்லாம் மறையட்டும் ஆமென் எல்லார் ஜெபிப்போம் ஆமென் யெகோவா ரஃபா ஆண்டவரே இந்த காலவெளியில் யெகோவா ரஃபா எங்க வீட்ல கடந்து வாங்க பாமென் சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா ஆமென் சுகம் தந்தீரே நன்றி ஐயா ஆமென் உம்மை முழு உள்ளத்தோடு ஆமென் ஆராதிப்பேன் எல்லாரும் ஆமென் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆமென் ஆராதனை ஆராதனை ஆமென் ஆராதனை ஆராதனை ஓ தேங்க் யூ லார்ட் ஆராதனை ஆராதனை ஆமென் ஆமென் ஆராதனை 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 ஆமென் ஆராதிக்கிறோம் ஆராதனை ஆண்டவரே எல்லார ஆராதிப்போம் ஆமென் ஆண்டவரே நாங்களும் ஆராதிக்கிறோம் ஆமென் ஆராதனை ஆராதனை ஆமென் ஆமென் இயேசுவே நாங்களும் ஆராதிக்கிறோம் ஆமென் ஓ தேங்க் யூ லார்ட் ஆமென் ஆமென் ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை எல்லாரும் ஆமென் எல்லாரும் சொல்லு ஆண்டவரே இந்த காலவெளியில் நன்றியோடு நாங்களும் ஆராதிக்கிறோம் ஆமென் ஹல்லேலூயா நன்றி அப்பா ஆமென் ஆண்டவரே நாங்களும் ஆராதிக்கிறோம் ஆமென் இந்த காலவெளியில் நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம் ஆமென் ஆண்டவரே நல்லவரே நாங்களும் துதிக்கிறோம் ஆமென் ஹல்லேலூயா சுகம் தந்தவரே நாங்களும் துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களை கண்டவரே நாங்களும் துதிக்கிறோம் எங்களுக்கு உதவி செய்தவரே நாங்களும் துதிக்கிறோம் ஆமென் ஹல்லேலூயா நன்றி 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 ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி ஆண்டவர் எல்லாரும் சொல்லுவோம் ஆமென் ஆமென் ஓ தேங்க் யூ லார்ட் இயேசுவே நாங்களும் ஆராதிக்கிறோம் ஆமென் ஆமென் நன்றி நன்றி ஆண்டவரே ஆமென் ஆமென் ஆராதிக்கிறோம் ஆமென் ஆராதனை ஆமென் எல்லாரும் ஜெபிப்போம் ஆண்டவரே இந்த கால வேளையில கர்த்தாவே ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆமென் ஆண்டவரே நன்றியோடு உம்மை நாங்கள் ஆண்டவரே போற்றுகிறோம் ஆமென் ஆண்டவர் இதுவரைக்குமா எங்களை நடத்தினீரே அதற்காய் நன்றி அப்பா ஆமென் ஆண்டவர் இதுவரைக்குமா நீர் கொண்டு வந்தீரே அதற்காய் நன்றி 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 ஆண்டவரே ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த கால வழியிலே கர்த்தாவே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு உதவினீரே அதற்காய் நன்றி எங்களை கண்டீரே நன்றி எங்களை சுகம் தந்தீரே நன்றி ஆண்டவரே இந்த கால வழியிலே கர்த்தாவே ஆண்டவர் நன்றியோடு உடைய சமூகத்தில் ஆண்டவரை கூடும்படியாக எங்கள் வீடுகளிலிருந்து உம்மை துதிக்கும்படியாக ஆண்டவர் எங்கள் வீடுகளிலிருந்து உமக்கு நன்றி செலுத்தும்படியாக நீர் கொடுத்த நல்ல வேலைகளுக்காய் நன்றி ஆண்டவர் ஆமென் உம்மை நன்றியோடு நாம் துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இந்த கால வல்லகத்தாவே உம்முடைய கரமிகளை அற்புதமாய் தாங்குவதற்காய் நன்றி ஆமென் அற்புதமாய் நடத்துவதற்காய் நன்றி ஆண்டவர் ஆமென் நன்றி நன்றி அப்பா ஆமென் நன்றி செலுத்துகிறோம் ஆமென் ஆமென் தேங்க் யூ ஜீசஸ் ஆமென் ஹல்லேலூயா நன்றி அப்பா ஆமென் நல்ல நன்றியோடு நம் தேவனை நோக்கி நாம் பாடுவோம் ஆமென் 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 தேங்க் யூ லார்ட் திருவாதினவெல்லாம் ஆராதனை உசிராத இயேசுவிகே ஆராதனை ஆமென் உசிரிருவாதினவெல்லாம் ஆராதனை சுவீகே ஆராதனே ஆமென் ஆராதனே அப்பா ஆராதனே இயேசுவே ஆராதனே ஆத்மனே ஆராதனே எல்லாரும் ஆராதனே அப்பா ஆராதனே இயேசுவே ஆராதனே ஆத்மனே ஆராதனே நன்ன பண்டையே ஆராதனை
आराधने सुखम तरुम रत्तम जयम अधिकारम तंदीडुम रत्तम जयम
அதிசயம் செய்விடும் இரத்தம் ஓ தேங்க் யூ லார்ட் ஆமென் அதிசயம் செய்விடும் ஆமென் ஆமென் ஜெயம் ஆமென் இரத்தம் ஜெயம் ஆமென் இரத்தம் ஜெயம் ஆமென் கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம் கருண்ய தேவனின் ஆமென் ஆமென் ஹalleluya ஆமென் கல்வாரி ஓ தேங்க் யூ லார்ட் இரத்தம் ஜெயம் ஓ தேங்க் யூ லார்ட் ஆமென் நீ தேவனின் இரத்தம் ஜெயம் ஆமென் ஹalleluya பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம் பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம் ஆமென் பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம் ஓ தேங்க் யூ லார்ட் பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம் ஆமென் சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம் ஆமென் சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம் ஆமென் சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம் ஆமென் சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம் ஆமென் இரத்தம் ஜெயம் எல்லாம் சொல்லுவோம் இரத்தம் ஜெயம் ஆமென் கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம் ஆமென் கருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம் ஆமென் கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம் ஆமென் கருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம் ஆமென் விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயம் ஆமென் ஆமென் வெற்றி மேல் வெற்றி தரும் இரத்தம் ஜெயம் ஓ தேங்க் யூ லார்ட் ஆமென் விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயம் ஆமென் வெற்றி மேல் வெற்றி தரும் இரத்தம் ஜெயம் ஆமென் பலவீனம் நீக்கிடும் இரத்தம் ஜெயம் ஆமென் பலவீனம் நீக்கிடும் இரத்தம் ஜெயம் பலவானை மாற்றிடும் ஓ தேங்க் யூ லார்ட் ஆமென் ஆமென் பலவானை மாற்றிடும் இரத்தம் ஜெயம் ஆமென் இரத்தம் ஜெயம் ஆமென் இரத்தம் ஜெயம் ஓ தேங்க் யூ லார்ட் ஆமென் இயேசுவின் இரத்தம் ஜெயம் ஆமென் 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 அருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம் ஆமென் கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம் அருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம் நமக்காய் பரிந்து பேசும் இரத்தம் ஜெயம் நாள் தோறும் பாதுகாக்கும் இரத்தம் ஜெயம் ஆமென் நமக்காய் பரிந்து பேசும் இரத்தம் ஜெயம் ஆமென் நாள் தோறும் பாதுகாக்கும் இரத்தம் ஜெயம் ஆமென் நீதிமானாக்கிடும் இரத்தம் ஜெயம் ஆமென் நீதிமானாக்கிடும் இரத்தம் ஜெயம் நித்திய ஜீவன் தரும் இரத்தம் ஜெயம் ஆமென் ஆமென் நித்திய ஜீவன் தரும் இரத்தம் ஜெயம் ஓ தேங்க் யூ லார்ட் ஆமென் இரத்தம் ஜெயம் ஆமென் இரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம் ஆமென் ஆமென் ஓ தேங்க் யூ லார்ட் ஆமென் ஆமென் கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம் கருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம் ஆமென் ஆமென் கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம் கருண்ய தேவனின் எல்லாரும் சொல்லுவோம் ஆமென் ஹalleluya கல்வாரி ஓ தேங்க் யூ லார்ட் ஆமென் நன்றி ஆண்டவரே ஆமென் ஓ தேங்க் யூ லார்ட் ஆமென் நன்றி அப்பா ஆமென் ஆண்டவரே இதுவரைக்கும் நடத்தினதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆமென் ஹalleluya ஆமென் இந்த காலவெளியிலே கர்த்தாவே நம்முடைய கரமங்களை ஜெயமாய் நடத்துவதற்காக நன்றி ஆமென் ஹalleluya நன்றி ஆண்டவரே இதுவரைக்கும் எங்களை தாங்கினதுக்காய் நன்றி ஆமென் எங்களை பாதுகாத்ததுக்காய் நன்றி ஆமென் எங்களை போஷித்ததற்காய் நன்றி அப்பா ஆண்டவர் நன்றியோடு நாளுமே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எல்லா நன்மைகளை கர்த்தா நிறைவாய் தந்ததுக்காய் நன்றி ஹalleluya நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா இதுவரைக்கும் எங்களை நடத்தினதுக்காய் நன்றி அப்பா ஹalleluya நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அதிசயமா நடத்தின தேவனே நன்றி ஆண்டவரே இந்த கால வழிகத்தாவே நன்றியோடு நாளுமே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இதுவரைக்கும் நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காய் நன்றி எல்லா கர்த்தாவே ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி ஆண்டவரே இந்த கால வழிகத்தாவே எங்களை அற்புதமாய் தாங்குவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் நன்றி அப்பா ஆமே நன்றி ஆண்டவரே ஆண்டவரே இந்த கால வழிகத்தாவுடைய பிள்ளைகள் என்ன நெருக்கத்தில் இருந்தாலும் ஆண்டவரே இந்த வழியில விடுதலை ஆக்குவீராக ஹalleluya நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா ஆண்டவரே எல்லா தடைகள் எல்லாம் நீக்கி போடுவீராக இந்த கால வழிகத்தை உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா ஆமே நன்றி ஆண்டவரே ஆமே நன்றி அப்பா ஆமே தேவ கிருபை தே ஓ தேங்க் யூ லார்ட் ஆமே தாங்கி நடத்தினதே ஆமே இயேசுவே உமனாக மகிமை தேங்க் யூ லார்ட் ஆமே உமன ஆராதிப்பேன் அப்பா எல்லார ஆராதிப்போம் ஆமே ஆராதிப்போம் இயேசுவே ஆமே ஆமே தேங்க் யூ ஜீசஸ் ஆமே எல்லாரும் ஆமே நன்றி அப்பா கரளை தட்டி பாடுவோம் ஆமே கிருபையே தேவ கிருபையே ஆமென் கிருபையே தேவ கிருபையே தாங்கி நடத்தியதே ஆமென் இயேசுவிலே
பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம் ஆமென் இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் ஆமென் கிருபையிலே தேவ கிருபையிலே ஆமென் கிருபையிலே தேவ கிருபையிலே ஆமென் தாங்கி நடத்தியதே ஆமென் இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் ஆமென் இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் ஆருயிர் அன்பராயே எங்களுடனே ஜீவிய பாதையிலே ஆமென் இயேசு பரன் ஆருயிர் அன்பராயே எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே ஆமென் அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே கிருபையிலே தேவ கிருபையிலே ஆமென் கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே ஆமென் இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் வார்த்தையினால் அவர் தீர்த்தரெந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியரா எல்லாரும் வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் அமையும் வேதனையும் இயேசுவல்லா சார்ந்திடவோ இகமதில் வேறமக்காரும் இல்லை அமேன் இயேசுவல்லா சார்ந்திடவோ இகமதில் வேறமக்காரும் இல்லை கிருபையிலே தேவ கிருபையிலே அமேன் கிருபையிலே தேவ கிருபையிலே அமேன் தாங்கி நடத்தியதே ஓ தேங்க் யூ லார்ட் அமேன் இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் ஆமென் இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் ஆமென் அன்பின் அகழவும் நீள உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தா அன்பின் அகழமும் நீள உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையான் சிருஷ்டித்தை நிறுத்தினார் அவர் சுதராயாமே கிறிஸ்துவிலே ஒரு மனையான் சிருஷ்டித்தை நிறுத்தினார் அவர் சுதராய் கிருபையிலே தேவ கிருபையிலே சொல்லுவோம் கிருபையிலே இந்த காலோட கிருபைக்காய் நன்றி ஆமென் தாங்கி நடத்தியதே ஆமென் இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் ஆமென் இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் ஆமென் நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே ஆமென் நித்திய ஜீவனை நாம் ஆமென் பெற்றிடவே ஓ தேங்க் யூ லார்ட் நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே ஆமென் நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்துடுவோம் அமேன் அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம் அமேன் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம் அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம் அமேன் கிருபையிலே தேவ கிருபையிலே அமேன் கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே அமேன் இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே அமேன் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் அமேன் இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் அமேன் இயேசுவிலே பொன்னேசரிலே அமேன் ஆக மகிழ்ந்தே
நாம் ஆனந்திப்போம் ஆமென் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆமென் ஓ தேங்க் யூ லார்ட் ஆமென் நாம் ஆனந்திப்போம் ஆமென் இயேசுவிலே புன்னேசரிலே ஆகமகிழ்ந்து ஆமென் ஆண்டவரே இந்த காலவளையில் நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆமென் ஆண்டவரே நாங்கள் மகிழுகிறோம் ஆமென் ஆண்டவரே இந்த காலவழியில் நம்முடைய கரமங்களை தாங்கினதுக்காய் நன்றி அப்பா இது வரைக்கும் எங்களை கொண்டு வந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிங்கப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் அல்லேலூயா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க ஆமேன் இந்த காலவழியில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மளை அதிசயமா நடத்துகிற தேவன் அல்லேலூயா கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் அல்லேலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன் அல்லேலூயா இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் ஆமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம் நாம் தியானிக்க வேண்டிய ஒரு காரியம் முக்கியமான ஒரு காரியம் நாம் பார்ப்போம் என்றால் நிச்சயமாகவே அது பிரயோஜனமுள்ள ஒரு காரியம் ஆமேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் ஆமேன் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற மிக முக்கியமான பகுதி ஆமேன் அப்சர்வேஷன் ஆமேன் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த லென்ஸை வச்சுட்டு அவர் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறார் ஆமேன் கூர்ந்து கவனிக்கிறார் ஆமேன் அதனால் அதான் படத்தில் காமிக்கிறோம் ஆமேன் அப்போ வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் இந்த உலகத்தில் நம்ம வந்து வாழ்கிறோம் இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் சில காரியங்களை வந்து நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறோம் சிலது வந்து கண்டுக்காமல் விட்டுறோம் அதை மாதிரிலாம் இருக்கும் ஆனால் கிறிஸ்துவர்களாகிய நாம் வந்து ரொம்ப 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 கூர்ந்து கவனிக்கிறவர்களாக நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் ஆமேன் ஆம் அது வந்து ரொம்ப முக்கியம் அதற்கு ஆதாரமாக நாம் ஒரு வேத பகுதியை நாம் இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்வோம் அந்த வேத பகுதியில் இந்த காலை வேளையில் நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக ஆமேன் அந்த வேத பகுதியில் பார்ப்பீர்கள் என்றால் நாம் எல்லாரும் அழைப்பித்து அவர்களை நோக்கி இஸ்ரவேலரே நான் இன்று உங்கள் காதில் கேட்க சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள் நீங்கள் அவைகளின்படி செய்யும்படிக்கு அவைகளை கற்றுக்கொள்ள கடவீர்கள் அவைகளை கற்றுக்கொள்ள கடவீர்கள் என்று சொல்லி மோசஸ் வந்து இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார் ஆமேன் இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார் இன்னொரு மொழிபெயர்ப்பில் ஆங்கில மொழிபெயர்ப்பில் ரொம்ப அழகாய் போட்டிருக்கு அது எப்படி போட்டிருக்குன்னா தட் யூ மே லேர்ன் தம் and observe them carefully amen கற்றுக்கொள்ளுங்க அதை உன்னிப்பாக கவனியுங்கள் ஆமேன் அதை கவனிங் அப்சர்வ் தம் கேர்ஃபுல்லி ஸோ அது வந்து ஆங்கில மொழிபெயர்ப்பில் இப்படி ரொம்ப அழகாக தமிழை காட்டில் தமிழை வந்து அவைகளை கற்றுக்கொள்ள கடவீர்கள் இருக்குது அதில் வந்து அப்படி கிடையாது அப்சர்வ் தம் கேர்ஃபுல்லி அதை வந்து நல்ல உன்னிப்பாக கவனிங்கள் உன்னிப்பாக கவனிங்கள் ஆமேன் நம்ம வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அனுதின வாழ்க்கையில் நம்ம ஒரு நம்மளை சுற்றி என்ன நடக்குது ஆமேன் என்ன காரியங்கள் நடக்கிறது என்ன காரியம் மூவ் ஆகிருக்கு என்ன காரியங்கள் நம்மளை விட்டு எடுக்கப்பட்டிருக்கிறது இதை வந்து நிச்சயமாகவே நம்ம கவனிக்க வேண்டும் ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளார் நுழையிறீங்க ரூமில் பார்த்த உடனே என்றைக்குமே இருக்கிற மாதிரி சோஃபா வந்து அந்த இடத்துல ஒரு வேளை இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உடனே அதை பார்க்கணும் என்னடா இது நீங்கள் சோஃபா இல்லை சில இடத்துல சில சேஞ்சஸ் நடந்திருக்கும் சரியா சில இடத்துல சில சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கும் அதெல்லாம் வந்து கவனிக்கணும் நம்ம பாட்டுக்கு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளார வரக்கூடாது என்ன சேஞ்ச் ஆகிருக்கு அது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த அப்சர்வேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த உன்னிப்பாக கவனிக்கிற கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மூணு விதமான மக்கள் இருப்பாங்க உன்னிப்பாக கவனிக்கிறதுல மூணு விதமான மக்கள் மூணு விதமான கூட்டம் இருக்கும் ஒன்று வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அந்த சேஞ்ச் வந்து அவங்க கொண்டு வருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க சரி எப்பொழுது போல் வந்து ஆஃபீஸ் வந்து 10 வருஷமாக அந்த ஒற்றை அப்படியே தான் இருக்கும் அந்த இடத்துல டஸ்ட் அப்படியே தான் இருக்கும் யாரும் வந்து பார்ப்பாங்க ஆனால் கண்டுக்க மாட்டாங்க அந்த டஸ்ட் வந்து அங்கே தான் இருக்கும் ஆனால் புதுசாக யாருன்னா ஒருத்தர் வந்திருப்பாங்க அவங்க வந்தாங்கன்னா நியூ அப்பாயின்மெண்ட் ஆகும் அவங்க பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க அந்த டஸ்ட்லாம் கிளியர் பண்ணுவாங்க சரியா அதில் டஸ்ட்லாம் அப்போ வந்து இவங்க வந்து அந்த சேஞ்ச் அங்கே கொண்டு வராங்க சரியா அதை பார்க்குறாங்க அதை சேஞ்ச் அவங்க கொண்டு வராங்க சிலர் வந்து நீங்கள் சேஞ்சை கொண்டு வருவீங்க சிலர் வந்து உங்கள் வீடுகளிலே உங்கள் ஆஃபீஸில் உங்கள்கிட்ட தனிப்பட்ட வாழ்க்கையில் சேஞ்சஸை வந்து நீங்கள் கொண்டு வருவீங்க சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சேஞ்சை வந்து பார்ப்பாங்க ஆனால் எதுவும் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து எதுவும் ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க ஆமேன்
சும்மா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஓகே நல்லா இருக்கு அவ்வளோதான் சரியா, அது வந்து அவங்களுடைய எந்த ஒரு சும்மா பார்ப்பாங்க அவ்வளோதான், வேறு எதுவும் செய்ய மாட்டாங்க. இன்னொரு சில கூட்டம் இருக்குது, அது என்னென்னா சேஞ்சை பார்க்கவும் பார்க்காது சரியா, ஒன்றும் செய்யவும் செய்யாது. ஆமேன். இது மூணாவது கூட்டம், நீங்கள் எந்த கூட்டம்னு பார்த்துக்கோங்க சரியா. ஒன்று நீங்கள் சேஞ்ச் பண்ணுற கூட்டமா, இல்லைனா சும்மா பார்க்குற கூட்டமா, இல்லைனா அது பார்க்காத கூட்டமா. ஆமேன். எதை பற்றி அவங்க வந்து சேஞ்ச் ஆனால் என்ன, ஆகலான என்ன, நடந்தால் என்ன, நடக்கலானா என்ன, இதுதான் வந்து அவங்களுடைய எண்ணங்களாக இருக்கும். இது வந்து மூணு விதமான கூட்டம். ஆமேன். இதில் பார்த்தீங்கன்னா தோஸ் ஹூ மேக் திங்ஸ் ஹேப்பன் முத கூட்டம், ரெண்டாவது கூட்டம் தோஸ் ஹூ வாட்ச் திங்ஸ் ஹேப்பன், மூன்றாவது கூட்டம் அண்ட் தோஸ் ஹூ டோன்ட் ரியலைஸ் எனி திங் இஸ் ஹேப்பனிங். அவங்களுக்கு அதை பற்றி எதை பற்றி ரியலைஸே பண்ண மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கை நடக்குது அப்படின்னு சொல்லி போயிட்டுருப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாதான், நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து எந்த குரூப்புன்னு பாருங்கள், கண்டுக்காமல் இருக்கிற குரூப்பாக, இல்லைனா மாற்றத்தை கொண்டு வருகிற குரூப்பாக, இல்லைனா அப்படியே சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கிற குரூப்பாக, இது வந்து ரொம்ப முக்கியம். ஆமேன். அந்த மூணுத்தில் நீ கண்டிப்பாக ஏதாவது ஒன்றத்தில் இருப்பீங்க, ஒன்றத்தில் கண்டிப்பாக இருப்பீங்க. நீங்கள் எந்த குரூப்புன்னு சொல்லிட்டு நீங்களே செலக்ட் பண்ணிக்கோ, 1, 2, 3 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோ சரியா, ஆனஸ்ட்டாக செலக்ட் பண்ணணும் சரியா. சும்மா எனக்காக உட்காந்துலாம் செலக்ட் பண்ணுவோம், பிரதர் நான் சேஞ்சை நான் விரும்புவேன், பிரதர் நான் சேஞ்சை நான் பண்ணுவேன், இல்லைனா சேஞ்ச் பண்ணுறத பார்த்துக்கிட்டே இருப்பான் பிரதர். ஆமேன். ஆ ஓகே, ஆ ரைட் பண்ணியிருக்காங்க அப்படி பார்ப்போம் அவ்வளோதான், வேறு எதுவும் நான் பண்ண மாட்டேன், பண்ண முடியும் ஆனால் நான் பண்ண மாட்டேன். மூணாவது நான் பண்ணவும் மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன், ஒன்றும் செய்யவும் மாட்டேன். ஆமேன். இதுதான் வந்து மூணாவது கேட்டகரி சரி. இது மோசமான கேட்டகரி, இது மோசமான கேட்டகரி. அப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப சின்ன சின்ன காரியத்திலையும் சின்ன சின்ன காரியத்திலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த நோட்டீஸ் பண்ணி பார்த்து, சிலர்லாம் நான் பார்த்துருக்குறேன், சிலர்லாம் சிலர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போதே அவங்க நல்லா தெரியும், வீட்டை விட்டு போகும்போது எந்தெந்த இடத்துல எது எது வச்சோன்னு சொல்லி வச்சு கரெக்டாக இது பண்ணியிருப்பாங்க, கணக்கு வச்சுருப்பாங்க. கீச்சனிங் இருக்கும், இந்த இடத்துல பாக்ஸ் இருக்கும், இந்த இடத்துல மாத்திரை எல்லாம் வந்து கரெக்டாக அவங்க மைண்டில் இருக்கும் வீட்டை விட்டு போகும்போது. நீங்கள் வீட்டுக்குள்ளார வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படி கண் அப்படியே ஒரு ஸ்கேன் தான், அது எப்படி தான் ஸ்கேன் ஆகுதுன்னு தெரியல, அந்த கண் வந்து சர்ன்னு ஒரு ஸ்கேன் ஆகும், ஆகும்போதே தெரிஞ்சிடும் ஏதாவது சேஞ்ச், இன்னும் மாத்திரை இங்கே தானே வச்சேன், இப்போயே இங்கே இருக்குது, கவனிச்சிருக்கிறீங்களா. இதெல்லாம் பயங்கரமான ஷார்ப்பான மைண்ட். அதெல்லாம் திடீர்னு ஸ்வீட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா யார் வந்தது, ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம வீட்டில் எப்போவுமே ஸ்வீட் வாங்க மாட்டாங்க, திடீர்னு வர வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ரொம்ப அப்சர்வ் பண்ணுவாங்க, அதை வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணுவாங்க. ஒரு சின்ன சேஞ்சஸை கூட அவங்க வந்து சின்ன காரியத்தை கூட அவங்க பார்ப்பாங்க. ஒரு சின்ன ஒரு அவங்க முகம் வந்து சேடாக இருக்குதா டக்குன்னு பார்ப்பாங்க, என்ன முகம் ஒரு மாதிரி இருக்கிற, ஏன் இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கு, இதை வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. சிலர்லாம் பாருங்கள் அது அப்படியே அவங்க பாடி அது கண்டுக்கவே மாட்டாங்க, அவன் சோகமாக இருந்தானா அழுது இருந்தான்னா ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. அது வந்து அந்த கேட்டகரி வந்து மோசமான கேட்டகரி, அதனால் நீங்கள் வந்து எந்த கேட்டகரின்னு பார்க்க. அப்போ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் வந்து நம்ம வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணுறவங்களாக இருக்கணும். ஆமீன். கூர்ந்து கவனிக்கிறவர்களாக நம்ம சில காரியங்களில் நம்ம இருக்கணும், ஏன்னா அதில் ரொம்ப அட்டென்ஷன் கொடுங்க சரியா. ஏன்னா நீங்கள் பார்ப்பீல் என்றால் ரெண்டு விதமான காரியங்கள் இருக்குது, அதில் வந்து ஒன்று வந்து கடினமான ஒரு பாதை, இன்னொன்று வந்து ரொம்ப ஈஸியான பாதை. இந்த இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ரொம்ப நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும், ஏன் வந்து அப்சர்வ் பண்ணணும், ஏன் வந்து நம்ம சில காரியங்களை கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பாதைகள், ஒன்று வந்து ரொம்ப ஈஸியான வே இருக்குது, இன்னொன்று வந்து ரொம்ப ஹார்டான ஒரு வே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல சக்ஸஸ்ஃபுல் பர்சன், இந்த உலகத்தில் நல்ல சக்ஸஸாக வாழ்ந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெண்டு விதமான ரைட்டு ராங் ரெண்டு விதமான வழிகளையும் அவங்க வந்து கற்று வச்சுருப்பாங்க சரியா. நிறைய டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்ப்பாங்க, நிறைய காரியங்களை பார்த்து கூர்ந்து கவனிப்பாங்க, ஏன்னா நிறைய ஃபெயிலியர்ஸ் மூலமாக அவங்க நிறைய பாடங்களை கற்றிருப்பாங்க. நீங்கள் வந்து நல்ல உயர்ந்த மனிதர்கள்லாம் போய் பாருங்கள், அவங்கள வந்து பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து நிறைய டைம் வந்து இந்த ஃபெயிலியர்ஸில் நான் வந்து அதில் வந்து இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கேன், அந்த வந்து காரியத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன், ஸோ கூர்ந்து கவனிச்சிக்கிட்டு நான் சில காரியங்களை செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். சிலர் வந்து மற்றவங்களோட மிஸ்டேக் பண்ணுறத வச்சு அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம கற்றுக்குறோம், சரி இனிமேல் நம்ம அவங்க அதை மாதிரி பண்ணக்கூடாது என்பதை கூர்ந்து கவனிக்கிறோம். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஆமேன். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் உங்கள் வாழ்க்கையில் வாரணும்னா 100% நீங்கள் வந்து உங்களை சுற்றி என்ன நடக்கிறது, என்ன மாதிரி காரியங்கள் போய்கொண்டிருக்கிறது, என்ன சிச்சுவேஷன் இப்போ இருக்கிறோம், நம்ம எதில் இருக்கிறோம், இது எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆமேன். கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஸோ அந்த டைமில் நம்ம சில மிஸ்டேக்ஸ் பண்ணலாம், அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணும்பொழுது அதை திருத்திக் கொள்றதுக்கும் நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும் சரியா, திருத்திக் கொள்றதுக்கும் ஆயத்தமாக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், வேலை ஆகட்டும், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள்
நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக நல்லா கூர்ந்து கவனித்து அதை வந்து ஞானமாக செய்கிறவங்கள தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல உயர்வுகளையும் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் எபேசியர் 5:15 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஞானம் உள்ளவர்களாக இருங்க, சரியா, கூர்ந்து கவனிங்க, கற்றுக்கொள்ளுங்க. ஸோ பி வாய்ஸ், ஆமேன். அது வந்து ஃபூலாக இருக்காதிங்க, நீங்கள் வந்து ஞானம் இல்லாதவர்களாக இருக்காதிங்க. கொஞ்சம் கூர்ந்து கவனித்து இந்த காரியங்கள் எப்படி நடக்கிறது, என்ன செய்யணும், ஏது பண்ணணும், இது எல்லாமே நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணணும். அந்த காரியங்களை வந்து அப்சர்வ் பண்ணணும். இங்கே உங்கள் ஜாபாக இருக்கட்டும், எந்த இடத்துலையாக இருக்கட்டும், ஏதோ வேலை செய்கிறோம், ஏதோ காசு கொடுக்குறாங்க, அது கிடையாது. நீங்கள் வந்து அதை கூர்ந்து கவனிங்க, என்ன பண்ணலாம், என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், என்ன செய்யலாம், என்ன டெவலப் பண்ணலாம், இதெல்லாம் நீங்கள் வந்து கொண்டு வரணும். அதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அப்சர்வேஷனை கண்டிப்பாக கூர்ந்து கவனிக்கிறத அந்த காரியத்தை வந்து நிச்சயமாக பார்ப்பார்கள். அப்படி பார்க்கும் பொழுது தான் உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கும், எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து இது பண்ணணும். நிறைய பேர் வந்து மற்ற டைமில் வந்து மற்ற காரியத்தில் வந்து ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க கவனிக்கிறதெல்லாம் எதில் கவனிச்சிட்டு இருப்பாங்கன்னு சீரியலை கவனிச்சிட்டு இருப்பாங்க, மற்றவங்க பேசுகிறத, மற்றவங்க முறுமுறுக்கிறத, இதை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து எந்த விதத்துலையும் ஒரு நன்மையை கொண்டு வராது, எந்த விதத்திலும் கொண்டு வராது. உங்கள் மைண்டு வந்து என்றைக்குமே இந்த மாதிரி காரியத்தில் வந்து அவன் என்ன பேசிகிட்டு இருக்கான், காது கொடுத்து கேட்டுட்ருக்குது, ஆமாம், அவன் என்ன நம்மளை பற்றி பேசுகிறானா, அவனை பற்றி பேசுகிறானா, அதனால் ஒரு யூஸே கிடையாது. அதே இது என்ன சேஞ்ச் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரலாம், என்ன காரியங்கள் மாற்றம் கொண்டு வரலாம், ஸோ எப்படிப்பட்ட நம்ம டெவலப் பண்ணிக்கலாம், இது வந்து நீங்கள் கொண்டு வரணும், உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரணும். எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே ஒருத்தர் வந்து உங்களை வந்து டீச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, உங்களை வந்து பின்னாடி வந்து குத்திக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. ஆமாம், நீங்களே என்ன பண்ணுங்கள், முன்னாடி வாங்க, சரியா, நீங்களே முன்னாடி வாங்க. நீங்கள் முன்னாடி வந்து உங்கள் காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறதுல, மற்ற காரியங்களை உன்னிப்பாய் கவனிக்கிறதுல நீங்கள் என்ன வரணும், நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முன்னாடி வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து சீரமைத்துக் கொள்ளுகிறது உங்களுக்கு நல்லது. ஆமேன். எப்போவுமே ஒருத்தர் வந்து டீச் பண்ணுவாங்க நினைக்காதீங்க. ஆமேன். நீங்கள் மற்றவங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி உங்களை மாற்றிக்கணும். ஆமேன். எப்போவுமே வந்து உங்களை வந்து ஒருத்தர் பின்னாடியே இருந்து தள்ளுவாங்க, புஷ் பண்ணுவாங்க, இல்லை, நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும், மாற்றங்களை பார்க்கணும். ஸோ ரொம்ப அப்சர்வ் பண்ணுங்கள், சரியா, அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களை சுற்றி என்ன நடக்குது, என்ன நடக்குது எல்லாம் தெரியணும். ஆமேன். ஸோ நான் இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறேன், நம்ம ஓப்பனாக சொன்னால் நம்ம தேசத்தோட பிரசிடெண்ட் யாருன்னே தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. பிரைம் மினிஸ்டர் யார் ஓரளவுக்கு தெரியாது, பிரசிடெண்ட் யாருன்னு தெரியாது, ஏன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாது. சீஃப் மினிஸ்டர் யார் நம்மளுடைய சிலருக்குலாம் தெரியவே தெரியாது. இன்னும் கூட என்ன நினச்சிட்ருப்பாங்கன்னா இந்திரா காந்தி உயிரோடு இருக்காங்கன்னு நினச்சிட்ருக்காங்க. இன்னும் கூட தமிழகத்தில் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரு, சில கிராமங்களை போங்க, எம்ஜிஆர் வந்து சாவலையா இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கேட்டி, அவங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது எம்ஜிஆர் இன்னும் உயிரோடு இருக்கிற அந்த லெவலில் யோசிப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் பாருங்கள், அது வந்து என்றைக்குமே நல்லது கிடையாது. நீங்கள் வந்து லேட்டஸ்ட்டாக என்ன நடக்குது எல்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் கொண்டு வரணும். நீ வந்து உன்னிப்பாக கவனிக்கணும், உன்னிப்பாக கவனிக்கணும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து இப்படிப்பட்ட மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரணும்னா முதலாவதாக நீங்கள் அப்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் அப்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு காரியம் முதலாவதாக நீங்கள் அப்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு காரியம்னா, ஃபஸ்ட்டு வந்து டூ யூ வாண்ட் சேஞ்ச், நீங்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறீங்களா, அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து மாற்றத்தை முதல்ல விரும்பணும், முதல்ல அந்த விருப்பம் உங்களுக்கு இருக்கணும். விருப்பம் இருந்தால் தான் நீங்கள் வந்து நிச்சயமாகவே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அது மாறணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்கணும். ஆட போப்பா இதெல்லாம் எதுக்குப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ கண்டிப்பாக மாற முடியாது, எந்த விதத்தில் மாற முடியாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து எந்த இடத்துல வந்தாலும் பாருங்கள், அவர் வந்து சும்மா அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகிறவர் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து அப்படி பார்க்கும் பொழுதே அவருடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, அவனுக்கு ஒரு மாற்றம் கொடுக்கணும்னு தான் அவர் விரும்பினார் எப்போவுமே, சரியா. அதை வந்து அவருடைய ஊழியத்தில் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். நீங்கள் வந்து அவர் வந்து அந்த இடத்துக்கு ஒரு இடத்துக்கு வந்தார்னா அது மாறணும், அது வந்து அவருடைய எண்ணமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் என்றைக்குமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய எண்ணங்கள், நீங்கள் வந்து மாறணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வேணும். அதுதான் அப்சர்வேஷனில் முதல் காரியம், நீங்கள் கவனிக்க வேண்டிய முதல் காரியம் அது தான். நீங்கள் மாற விரும்பல, சேஞ்சை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ண விரும்புகிறீங்களா? ஸோ நல்ல ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து சொல்லுவாங்க, சிலர் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிடுச்சு, கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் கம்ப்யூட்டரைஸில் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் டேட்டாலாம் என்ட்ரி பண்ணுவாங்க. ஆனால் சிலர் இருக்கிறாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் பாருங்கள் இந்த கம்ப்யூட்டரை கற்றுக்கணுன்ற விருப்பமே இருக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் பழைய மாதிரி கணக்கு புஸ்தகத்தில் உட்காந்து நோட்டில் உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேளுங்களேன்,
ஏன்ப்பா அதான் கம்ப்யூட்டர் இருக்குல்ல ஒரு கற்றுக்கோ எம்எஸ் ஆஃபீஸ் ஒன்று கற்றுக்கிட்டீங்கன்னா உட்காந்து நீனே டைப் பண்ணலாம்ல எக்ஸலில் கற்றுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் டைப் பண்ணலாம்ல அவனே நம்ம சொல்லுவாங்க அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது பதே ராமன் ஏன்னா அவங்களுக்கு என்ன எண்ணம் இல்லைன்னா சேஞ்ச் ஆகணும் அதை புதுசாக கற்றுக்கணும் அந்த எண்ணமே கிடையாது உலகத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது என்ன ஆகுது ஸோ அப்போ உங்கள் வாழ்க்கையில் முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டியது முதலாவதாக ஒரு சேஞ்ச் உங்கள் வாழ்க்கையில் வரணும்னா நீங்கள் 100% வந்து முதலாவதாக நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன இருக்கணும்னா அந்த மனது இருக்கணும் ஸோ மனது இருந்தால் தான் நீங்கள் சேஞ்ச் ஆகணுன்ற மனது இருந்தால் தான் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும் அதிசயம் நடக்கணும் எல்லாம் ஓகே ஸோ முதல்ல வந்து அதை ரிசீவ் பண்ணணும் அதை நான் மாறணும் அப்படின்றத நீங்கள் விசுவாசிக்கணும் நீங்கள் வந்து அதை வந்து விரும்பணும் விரும்பாமல் அது எதுவுமே நடக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெதஸ்தா குளத்தண்டே ஆண்டவர் வர்றார் சரியா 38 வருஷமாக வந்து அங்கே வந்து ஒருத்தன் கிடக்கிறான் சரி ஒருத்தன் கிடக்கிறான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மனுஷன்ட்ட ஆண்டு நேராக போனார் அவன் வந்து கூப்பிடலை எதுவுமே பண்ண பார்க்குறாரு அவங்க பார்க்குறாரு 2 நாளாக ஒருத்தன் கிடக்கிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன்கிட்ட போகிறார் நீங்கள் யோவனில் சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் நீங்கள் அதை படிக்கலாம் ஸோ அவர் அங்கே போகிறார் அங்கே போன உடனே அவனை போய் பார்த்து பேசுகிறார் அவன்கிட்ட போய் பேசுகிறார் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவன் மட்டும் அட 38 வருஷம் இப்படியே வாழ்ட்டோம் இன்னும் எவ்வளோ நாள் வாழ போகிறோம் கொஞ்ச நாள் தானே அந்த சேஞ்சை வந்து அவன் வந்து விரும்பாமல் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து சுகம் கொடுக்குது அவர் ரெடியாக இருக்கிறார் அவர் அற்புதம் செய்கிறதுக்கு அவர் ரெடி ஆனால் அவன் அக்செப்ட் பண்ணுறதுக்கு அவன் ரெடி இல்லாமல் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்க முடியும் கண்டிப்பாக ஒன்றுமே பண்ணி ஆண்டாலும் ஒன்றுமே செஞ்சுருக்க முடியாது அவனுக்கு அற்புதம் செஞ்சுருக்க முடியாது ஒன்றுமே செஞ்சுருக்க முடியாது அவன் 38 வருஷமாக இருக்கிறான் ஓகே ஆனால் அவன் இப்படியும் வாழ்ந்துருக்கலாம் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு அவ்வளோதான் போயிட்டே இருப்போம் ஸோ 38 வருஷம் வாழ்ந்தாச்சு இன்னும் எத்தனை வருஷம் வாழ போகிறோம் அப்படியே போவோம் நம்ம லைஃப் அப்படியே போவோம் நிறைய பேர் அதுதான் அப்படியே ஆண்டர் விட்டார் பதர் இதான் லைஃப் அவ்வளோதான் எந்த சேஞ்சோ எதுவுமே அவங்க வாழ்க்கையில் வந்து கொண்டு வர விரும்பவே மாட்டாங்க நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் அதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது உங்களுடைய லைஃப்பை வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சரியா முதலாவதாக நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது அப்சர்வ் பண்ண வேண்டியது என்னென்னா டூ யூ வாண்ட் சேஞ்ச் இன்றைக்கி உங்கள் வீட்டில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மாறணும் அப்படின்னு விரும்புகிறீங்களா ஒரு மாற்றம் வரணும்னு விரும்புகிறீங்களா அப்படி மாற்றம் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு உங்களால் முடியுமா அதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்களா அப்படின்னு பாருங்கள் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் அது உண்மையாகவே அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அந்த இங்கே அந்த படுத்த படுக்கையாக இருந்த அந்த மனுஷனை வந்து அவனுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு மாறணும் 38 வருஷமாக அந்த லைஃப் அதான் லைஃப் ஸ்டைல் 38 இயர்ஸ் லைஃப் ஸ்டைலு மாறணுன்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்துச்சு சில டைம் வந்து சிலருக்கு வந்து மாறணுன்ற எண்ணமே இருக்காது அதனால் அற்புதம் செய்ய ஆண்டரால் முடியாது அற்புதம் செய்ய ஆண்டரால் முடியாது அப்போ முதலாவதாக அக்செப்ட் த சேஞ்ச் அப்போ டூ யூ வாண்ட் சேஞ்ச் நீங்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறீங்களா அந்த மாற்றத்தை விரும்புகிறீர்கள் என்றால் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் மாறும் அப்போ முதலாவதாக அப்சர்வ் பண்ண வேண்டியது உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் வரணுமா உங்கள் குடும்பத்தில் ஒரு சேஞ்ச் ஒரு பிஸ்னஸில் ஒரு சேஞ்ச் ஸோ அந்த சேஞ்ச் வரணுமான்னு பாருங்கள் அப்படி பார்த்தா தான் அங்கே சேஞ்ச் வரும் இல்லைனா வராது ஸோ இல்லைனா 10 வருஷம் அப்படியே தான் இருப்பீங்க 20 வருஷம் அப்படியே தான் இருப்பீங்க மாறவே மாட்டீங்க எதுலேயும் மாற மாட்டீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும் உலக பிரகாரமாக வாழ்க்கையாக இருக்கட்டும் எதுலேயுமே மாற மாட்டீங்க சில இடத்துல நான் பார்த்துருக்குறேன் 10 வருஷம் அந்த பில்டிங் அப்படியே தான் இருக்கும் பால் அடைஞ்சு கிடக்கும் எந்த ஒரு மாற்றம் இருக்காது உங்கள் வீடும் பாருங்கள் 10 வருஷம் இருக்கிற பொருள் அப்படியே தான் இருக்குதா கொஞ்சம் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் சும்மா சொல்கிறேன் ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு நீட் பண்ணி ஒரு மாற்றத்தை கொண்டு பாருங்கள் ஆல்மோஸ்ட் உங்கள் வீடே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ இல்லைனா 10 வருஷம் அப்படி குப்பை மாதிரியே இருக்குதா ஏன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மனசே இல்லை அக்செப்ட் பண்ணுறதுக்கு மனசே இல்லை ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம அப்படி தான் இருக்கிறோம் நிறைய டைமில் அப்படி தான் இருக்கிறோம் அப்படியே ஓடுது பதர் அப்படியே லைஃப் அவ்வளோதான் நான் அப்படியே ஓடுது ஆமே ஸோ முதலாவதாக டிசையர் டு சேஞ்ச் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கொண்டு வர்றது அப்சர்வேஷனில் கவனிக்க வேண்டிய உன்னிப்பாய் கவனிக்க வேண்டியது ஒரு காரியம் என்னென்னா டூ யூ வாண்ட் சேஞ்ச் நீங்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறீங்களா அந்த மாற்றம் வந்தால் உங்களால் அக்செப்ட் பண்ண முடியுமா அதை வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ண பாருங்கள் சரியா அது வந்து நிச்சயமாக அக்செப்ட் பண்ண பார்க்கணும் அது பார்க்கும் பொழுது தான் உண்மையாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்வார் ஆமென் ஸோ ரெண்டாவதாக எந்த விதத்திலும் நீ வந்து யூ மஸ்ட் குவைட் மேக்கிங் எக்ஸ்கியூஸ் ஆமேன் எந்த விதத்தில் என்ன பண்ணாதீங்கன்னா மற்ற ரீசன்ஸை சொல்லிகிட்ருக்காங்க அந்த சேஞ்சுக்கு வந்து மற்ற ரீசன்ஸை வந்து என்றைக்குமே சொல்லக்கூடாது சரியா மற்ற காரணங்களை சொல்லிக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணாதீங்க ரொம்ப நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து மற்றவங்க மேலே பழியோ மற்றவங்க மேலே பிளேமோ இல்லாவிட்டால் இதனால தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காதிங்க என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் வந்து கத்துற ஒரு நன்மையை செய்கிற கத்துற ஆயத்தமாக தான் இருக்கிறார்
இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யோவான சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரத்தில் அவர் பெதஸ்தா குலத்தண்டை வந்தார். சரியா, பெதஸ்தா குலத்தண்டை வந்தார். ஸோ வந்துட்டு இவன் கூப்பிடவே இல்லை. ஓப்பனாக சொன்னால் இவன் கூப்பிடவே இல்லை. அவன் கூப்பிடாமல் அவரே வந்தார். அவரே வந்து அவன் பக்கத்தில் வந்து என்ன கேட்டார்னா, நீங்கள் ஐந்தாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐந்தாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க என்றால், அவரே வந்தார் பக்கத்தில் வந்து கேட்டு அவனை பார்த்தார். 38 வருஷமாக வந்து வியாதியாக இருக்கிறான், படுக்கையாக இருக்கிறான்னு ஆண்டுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ அவனை க்ளீன் அப்சர்வ் பண்ணிட்டார். அவனை வந்து அப்சர்வ் ஆண்டர் அப்சர்வ் பண்ணனால தான் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அங்கே. ஆனால் ஆண்டர் கரெக்டாக அவனை அப்சர்வ் பண்ணார், கூர்ந்து கவனித்தார். அப்போ 38 இயர்ஸ் இவன் தான் வந்து சுகம் பெற வேண்டியவர், யாருமே இல்லைன்றது அவருக்கு தெரியும். அவர் சர்வத்தை அறிந்தவர், எல்லாரும் அவருக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார். வந்துட்டு அவர் பார்க்குறாரு. பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனை நேரடியாக வந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். இயேசு அங்கே பார்த்தீங்கன்னா படுத்திருந்து அவனை இயேசு கண்டு, இவன் கூட பார்க்கல, அவர் தான் பார்க்குறார். இயேசு கண்டு அவன் வெகு காலமாக வியாதிஸ்தன்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இப்போ உங்களுக்கு வந்து நீ விரும்புறியாப்பா, உனக்கு பணம் வேணுமா, விரும்புறியான்னு கேட்டால் ஆமாங்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லணும். கரெக்டாக இல்லையா? அதான் சொல்லணும், அதான் வந்து பதில் சொல்லணும். ஸோ இவனை கேட்டால் தான் சொல்லியிருக்கணும், விரும்புறியா, சுகமாகணும்னு விரும்புறியா அப்படின்னு கேட்டால் இவன் தான் சொல்லியிருக்கான், ஆமாம் சுகம் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் ஓப்பனாக அதை சொல்லியிருக்கணும். ஆனால் இவன் என்னப்பா சொல்கிறானா, அவன் அதை சொல்லாமல் இன்னும் இவன் என்ன சொல்கிறானா, அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவனே தண்ணீர் கலக்கப்படும் போது ரீசன்ஸை சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ நிறைய டைமில் வந்து நம்ம வந்து என்னென்னா, நிறைய டைமில் வந்து நிறைய காரியங்களை வந்து நம்ம வந்து ஏன் சேஞ்ச் ஆகலை, ஏன் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை, ஏன் வாழ்க்கையில் வந்து எதுவுமே மாறலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டைமில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, பழசையே பேசிகிட்ருக்கோம். பழைய காரியம், இவனோட வாழ்க்கையில் ஏன் வந்து ஒரு இது வரைக்கும் அற்புதம் நடக்கலைன்னா, அவன் வந்து 38 வருஷமாக அவன் ஒரே ரிசல்ட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். சரியா, 38 வருஷமாக அவன் பார்க்குறான் தண்ணி கலக்கப்படுது, மற்றவெல்லாம் சுகமாகிட்டு போயிட்டே இருக்கிறான். இது தான் அவன் மைண்ட் வந்து அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து ஒருத்தர் வந்து கேட்குறாரு, எப்பா நீ சுகமாகணும் விரும்புகிறியா அப்படின்னு கேட்டால், அங்கே தண்ணி கலக்கணும், யாரும் எனக்கு இறக்கி கொடுத்து யாரும் இல்லை. இப்படி தான் வந்து அவனோட அப்சர்வேஷன் ஃபுல்லாக எங்கே இருந்துச்சுன்னா அந்த சைடு தான் இருந்துச்சு. ஸோ நான் விசுவாசிக்கிறேன், சம்டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏன் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறதுக்கு நம்ம வந்து ஏன் வந்து விடமாட்டுக்கோன்னா, நம்ம வந்து மற்றதையே பார்த்துட்டு எனக்கு அது இல்லை, இந்த காரியம் நடக்கலை, அதனால தான் மற்ற மேலேயே மற்ற காரியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் சொல்கிறேன், முதலாவதாக இந்த மற்ற எக்ஸ்கியூஸ்லாம் வந்து வெளியே வாங்க, ஆமேன், மற்றதெல்லாம் வெளியே வாங்க. ஆண்டவர் வந்து உங்களுக்கு வந்து சுகம் தரணும்னு விரும்புகிறாரு, பலன் தரணும்னு விரும்புகிறாரு. சரியா, ஆண்டவரே ரிப்போர்ட் இப்படி சொல்லுது ஆண்டவரே, டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டார் ஆண்டவரே. ஸோ எல்லாமே மற்றவங்களுக்குலாம் இப்படி ஆகிருக்கு. ஸோ நம்ம எப்போவுமே பாருங்கள், மற்ற காரியங்களையே தான் பார்த்துக்கிட்டே இருப்போம், மற்ற காரியம் தான் பார்த்துட்ருப்போம். நம்ம வந்து மற்றவங்களோட வாழ்க்கை, நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அவர் ரெடியாக இருக்கிறார். ஸோ ஒரு சேஞ்ச் ஆண்டர் கொண்டு வர விரும்புகிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக மற்றதெல்லாம் தூக்கி போடுங்க. 38 வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கு, ஆனால் இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, எப்பா சுகமாக விரும்புகிறியா? ஆமாம் விரும்புகிறேன்னு சொல்லி தான் முடிஞ்சிருக்கோம். ஆனால் இவன் அதை சொல்லலை, 30 இத்தனை வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கிறேன், எங்கேத்தான் நடக்குது, ஒன்றும் இல்லை, எனக்கு யாரும் கிடையாது, மற்றவனை இறக்கி விடுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறான், எனக்கு யாரும் கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், யூ மஸ்ட் குவைட் மேக்கிங் எக்ஸ்கியூசஸ், ஆமென். ஸோ அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ சும்மா கண்ட காரணங்களெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, ஏன்ப்பா இப்படி இருக்கிற, ஏன் இப்படி இருக்கிறேன்னு கேட்டால், இதோ அவங்களாம் அப்படி இருக்கிறாங்க அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன். ஸோ மற்றவங்க மேலே பழி போட்டுக்கிட்டே இருப்போம், மற்றவங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருப்போம், அப்படி என்றைக்குமே இருக்காதிங்க. ஆமாம் இன்றைக்கி ஒரு சேஞ்ச் வரணும், முதல்ல நீங்கள் டிசைட் பண்ணணும். ரெண்டாவது, நீங்கள் வந்து அந்த அக்செப்ட் பண்ணுறது மாத்திரமல்ல, மற்றவங்கள பார்த்து மற்ற காரியங்கள் இது வரைக்கும் பார்த்த காரியத்தை மேலெல்லாம் பார்த்துட்டு ஒரு ரீசன்ஸ்லாம் சொல்லியிருக்காதிங்க. சரியா, அதனால தான் ஆண்டர் சொன்னார், உடனே இமிடியேட்டாக சொன்னார், பிக் அப் யுவர் மேட் அண்ட் வாக், அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்ல. அவன் சொன்ன அந்த காரியத்தை நோக்கி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான், அந்த இடத்துல உட்காந்து கதை கேட்டுருப்போம். இவன் சொல்கிறான், என்ன கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒரு ஒரு நான் போகிறதுக்குள்ளே வேறொரு எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். சரியா, இவன் கதையை சொல்லிட்டு இருக்கான். சான்ற வந்து கதையை கேட்டிருந்தாரு, கதை கேட்ட, அப்படியாப்பா கவலைப்படாதப்பா, நான் வந்துட்டேன்லப்பா, உன்னை யாரும் இறக்க வேணாம்ப்பா, அப்படிலாம் கதையெல்லாம் பேசிட்டே இல்லை அவன். அவனாக கதையை பேசிட்டு கிடக்கிறான். ஸோ நிறைய டைம் நம்ம கதையை தான் பேசிட்டு கிடப்போம். ஸோ நீங்கள் வாழ்க்கையில் இரண்டாவது கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா, அற்புதம் நடக்கணுமா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணுமா, முதலாவது அந்த மாற்றத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, அந்த மாற்றம் வருகிற டைமில் நீங்கள் எந்த விதத்திலும் பழைய எக்ஸ்பீரியன்ஸு, பழைய காரியங்கள் இதெல்லாம் உட்காந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஆமேன், அதான் திங்க் பண்ணாதீங்க. இன்றைக்கி ஆண்டர் வந்து ஒரு சேஞ்சு கொண்டுக்கணும்னு ஆசைப்பட்டார், விரும்புகிறார். அப்போ நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுங்கள், அதை வந்து அக்செப்ட் பண்ணுங்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கி
கர்த்தர் சொல்கிற காரியத்தை செய்யுங்க. ஆமென். அது நிச்சயமாக மற்ற எந்த விதத்துலேயும் வந்து எக்ஸ்கியூஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க, இது காரணங்கள்லாம் தேடிட்டு இருக்காதிங்க. ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி ஆச்சு. இன்றைக்கி கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஆமேன். அப்போது ஆண்டர் சொல்கிறார், அவன் அவன் ரீசன்ஸ் எதுவுமே கேட்கல. அவர் என்ன பண்ணார்னா, பிக்அப் யுவர் மேட் அண்ட் வாக், அவ்வளோதான், எழுந்து நட. அவன் ரீசன்ஸ்லாம் கேட்கல. 38 வருஷம் எனக்கு இறக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை, அதெல்லாம் அந்த ரீசன்லாம் ஆண்டர் வந்து கேட்கவே இல்லை. அவர் சிம்பிளாக என்ன பண்ணார், எடுத்து நடப்பா, நட, அவ்வளோதான், எழுது, நட, சிம்பிளாக முடிச்சிட்டார். அந்த காரியத்தை சிம்பிளாக முடிச்சிட்டார். ஸோ நீங்களும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து சில காரியங்கள், அந்த கடந்த காலங்கள் எல்லாத்தையும் மறங்க. சரியா, கடந்த காலத்தெல்லாம் மறங்க. நிறைய காரியங்கள் நடக்கும், நிறைய காலத்தில் எந்த ஒரு அற்புதம் பார்க்காம இருப்பீங்க. எந்த ஒரு கடந்த காலத்தை கண்டிப்பாக மறந்துடுங்க. நிகழ்காரியத்தை பாருங்கள், எதிர்காலத்தை பாருங்கள். ஆமேன். ஒரு பெரிய மகிமையான ஓட்டத்தை கர்த்தர் வச்சுருக்கிறார். சரியா, அப்போ கடந்த காலத்தில் மோசமான சம்பவங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் மறந்துடுங்க. அது இல்லைன்னா நீங்கள் உருப்பிட முடியாது. அதையும் நான் சொல்லிடுறேன். கடந்த காலத்தில் துக்கமான காரியங்கள், வேதனையான காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி எதையே தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதான் ப்ராப்ளம். ஆண்டவர் அதை கேட்க விரும்பவே இல்லை, ஓப்பனாக சொன்னான். ஸோ உனக்கு ஒரு மாற்றம் வேணுமா, நீ கண்டிப்பாக உன் வாழ்க்கை நீ கவனிக்க வேண்டியது, அதை அக்செப்ட் பண்ணு. பழச பேசுகிறத விட்டுரு. ஆமேன். பழச 38 வருஷமாக நடந்த கதையெல்லாம் இன்னும் பேசியிருந்தேன்னா ஒன்றும் உருப்பிட முடியாது. 20 வருஷமாக இப்படி தான் பிரதர், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அதெல்லாம் இப்போ வரப்போகிற லைஃப்பை பாருங்கள். ஆமேன். அதை அப்சர்வ் பண்ணுங்கள். ஆமேன். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, மூன்றாவதாக, டிசைட் வெதர் யூ ஆர் ரெடி டு ஆக்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெடியாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்டர் சொல்கிறாரு, பிக்அப் யுவர் மேட் அண்ட் வாக். ஸோ அங்கே பார்க்கலாம், அந்த மனுஷன் வந்து இயேசு அவனை நோக்கி, எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே, அந்த வேர்டு வந்து ரொம்ப முக்கியம், இம்மிடியட்லி. ஆமேன். இம்மிடியட்லி, உடனே அந்த மனுஷன் என்ன பண்ணுறானா, சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக, எதை பற்றி கவலைப்படலை, ஓய்வு நாளா, ஈவு நாளா, எதை பற்றி இல்லை, யார் என்ன ஏதுன்னு உடனே போயிட்டான். இம்மிடியட்டாக ரியாக்ட் பண்ணான், அதை ஆக்ட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அப்சர்வேஷன் பண்ண வேண்டிய மூன்றாவது காரியம் வந்து, டிசைட் வெதர் யூ ஆர் ரெடி டு ஆக்ட். செய்ய ரெடி, ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஒரு மாற்றம் வருவதற்கு, அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க? மற்ற காரியங்கள், மற்ற எக்ஸ்கியூஸ்லாம் தூக்கி போடுங்க, மற்ற ரீசன்ஸ்லாம் தூக்கி போடுங்க. மூன்றாவது, நீங்கள் ஆக்ட் பண்ணணும், அதில் ரெடியாக வந்து மூவ் ஆன் பண்ணணும். ஓகே, நான் செய்கிறேன், நான் செய்கிறேன். கற்றுக்கிறியாப்பா, சிஸ்டம் இருக்குது, லேப்டாப், பழைய இன்னும் நோட்டில் தான் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. சரியா, இப்போ சேஞ்சு வருது. சேஞ்ச் வரும்பொழுது என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். ஓகே, நான் கற்றுக்கிறேன் அப்படின்ற ஒரு அக்செப்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ஆக்ட் பண்ணணும். என்ன பண்ணணும், கற்றுக்கணும், போய் கோர்ஸ் எதனா சேரணும், அதான் பண்ணணும். இம்மிடியட்டாக அதை செய்யணும். அப்படியே முடிவு ஆகிட்டு, ஓகே பார்த்துக்கலாம், ஓகே சிஸ்டமாக, ஓகே கற்றுக்கிறேன், கற்றுக்கிறேன்னு 10 வருஷமாக கற்றுக்காமல் உட்காந்துருக்கக்கூடாது. ஸோ அதை ஆக்ட் பண்ணணும். இவன் பாருங்கள், உடனே எழுந்து நடனா போயிட்டு, அவன் பாட்டுக்கு எங்கே போனால் தெரியல, வீட்டுக்கு போயிருப்பான். 38 வருஷம் என் தெரிஞ்சு அவன் அட்ரெஸ்லாம் மறந்துருப்பானான்னு கூட தெரியல. எந்த ஊர், எந்த இடம், எந்த தெரு, 38 இயர்ஸ் வந்து ஒரே இடத்துல இருக்கிறான், சும்மா கிடையாது. 38 வருஷம் ஒரே இடத்துல இருக்கிறானா? இப்போ எழுந்து நடந்தோன்னு ஆண்டர் சொன்னோடன கிளம்பி போயிட்டே இருக்கிறான். அவன் அவன் பாட்டுக்கு போயிட்டான் பாருங்க. ஸோ அப்போ வந்து டிசைட் வெதர் யூ ஆர் ரெடி டு ஆக்ட், அது வந்து ரொம்ப முக்கியம். சரியா, அவன் வந்து ஆண்டோட சொல்ல, ஆண்டவரே இன்னொரு முறை யாருனா கலக்க சொல்லுங்கள், சரி நெக்ஸ்ட் டைம் வந்து என்னை இறக்கி விடுங்க, அப்படிலாம் சொல்லவே இல்லை. எந்த ஒரு ரீசன் சொல்ல, என்னை இறக்கி விடட்டும், அதெல்லாம் சொல்லவே இல்லை. அவன் இம்மிடியட்டாக அக்செப்ட் பண்ணிட்டான். அவனுடைய 38 இயர்ஸ் இந்த பிலீவ் இருந்தது, அந்த குளம் வந்து கலக்கினாதான் சுகம் கிடைக்கும். கரெக்டாக 38 வருஷம் அவன் மைண்டு, அவன் படித்தது அதுதான். யாருனா ஒருத்தர் வந்து கலக்கணும், தூதரில் வந்து கலக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு சுகம் கிடைக்காது. இறக்கி விட்டால் தான் சுகம் கிடைக்கும். இதான் வந்து 38 இயர்ஸ் அவன் மைண்டில் இருந்த டீச்சிங். ஆனால் இன்றைக்கி ஒரு புது டீச்சிங், என்னென்னா எழுந்து நட. இது வந்து அவன் கேள்விப்படாத ஒரு டீச்சிங்கு, இது வரைக்கும் கண்டிராத ஒரு டீச்சிங்கு, இது வரைக்கும் பார்த்துராத ஒரு காரியம். ஆனால் அதை ஆக்டில் கொண்டு வந்துட்டான். அதான் ரொம்ப முக்கியம். சரி, அதான் ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்படியே பார்த்து 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 அப்படியே அதுலேயே ஊறி போயிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவர் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யணுமா? ஆமேன். ரொம்ப அப்சர்வ் பண்ணுங்கள். என்னென்னா, அப்சர்வேஷனை மூட கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, டிசைட் வெதர் யூ ஆர் ரெடி டு ஆக்ட், அதை செய்ய நீ ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆமேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, மூணு சாய்ஸஸ் இருக்குது நம்ம லைஃப்பில், வந்து மூணு வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஒன்று வந்து லிசன் அண்ட் இக்னோர், கேட்டுட்டு அதை வந்து அவாய்ட் பண்ணுறது. சரியா, இக்னோர் பண்ணிடுறது. அடுத்தது லிசன் அண்ட் ஹோப், கேட்கறது, அது மேலே நம்பிக்கை வைக்கிறது. மூன்றாவது லிசன் அண்ட் ரெஸ்பாண்ட், ஆமேன், கேட்குறது, அதை வந்து செயல்படுத்துகிறது. நீங்கள் எந்த கேட்டகரின்னு பார்த்துக்கோங்க. கேட்குறீங்க ஆனால் தூக்கி போட்டுறீங்க, அதை கடைப்பிடிக்கிறது இல்லை. கேட்குறோம், விசுவாசிக்கிறோம், ஆனால் மூணாவது கேட்குறோம் ஆனால் ரெஸ்பான்ஸ் பண்ணுகிறோம். ஆமேன். கிரியை இல்லாத விசுவாசம் செத்துது. ஆமேன்.
ஸோ நீங்கள் வந்து அதில் ஆக்ட் பண்ணுறீங்க, ஓகே நடக்கும் செய்வோம் அப்படின்னு சொல்லி அதை ரெஸ்பாண்ட் பண்ணுங்க ஆமென். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் சரியா. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொண்டு வாங்க. என்றைக்குமே வந்து நீங்கள் வந்து பழைய மாதிரியே இருக்கணும்னு நினைக்காதுங்க. பாருங்கள், எல்லாம் அப்சர்வ் பண்ணுங்கள், உங்களை சுற்றி என்ன நடக்குது, ஏதாகுது, எப்படி உங்களை சேஞ்சை கொண்டு வர்றது, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, மாற்றத்துக்கு உங்களை அக்செப்ட் பண்ணுங்கள். யார் மேலேயும் ப்ளேம் பண்ணிட்டு இருக்காதிங்க, ரீசன்ஸை சொல்லாதிருக்காதிங்க சரியா. நம்பிக்கை வைங்க, ஆண்டர் மேலே நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வைத்து என்ன பண்ணுங்கள், ஆண்டரை நம்பி காரியங்களை செயல்படுத்துங்க. நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அவர் உண்மை உள்ளவதாக இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன், உண்மையாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த கால வழியில். அதனால் உன்னிப்பாக கவனிங்க சரியா, எல்லாத்தையும் கவனிங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஜிம் அண்ட் சாம், ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்து பெரிய ஒரு கம்பெனியில் வந்து சேல்ஸில் இருந்தாங்க. சேல்ஸில் ரெண்டு பேரும் ஒன்றா வேலை செஞ்சுருந்தாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஹார்ட் ஒர்க்கர், ரெண்டு பேரும் நல்ல ஹார்ட் ஒர்க்கரு, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிம் அண்ட் சாமில் வந்து சாமுக்கு வந்து அந்த கம்பெனி ஒன்று என்ன பண்ணோன்னா ப்ரொமோஷன், நல்ல ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கும். ஸோ நல்ல வேலை செய்ய, ரெண்டு பேரும் நல்ல ஹார்ட் ஒர்க்கரு, ரெண்டு பேரும் நல்ல வேலை செய்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணோன்னா அந்த ஜிம்மும் சாம் ஒரே கேட்டகரி தான். ஆனால் அவங்க வந்து என்னென்னா இவனுக்கு வந்து சாமுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க, நல்ல ஹை போஸ்ட் கொடுப்பாங்க, ஜிம்முக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து ஜிம்முக்கு வந்து ரொம்ப கவலையாயிடும். என்ன கவலையாயிடும்னா, என்னடா இது, நம்மளும் அவனும் ஒரே ஃப்ரெண்டு, ஒரே மாதிரி படிச்சிருக்கிறோம், ஒரே மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறோம், ஆனால் நமக்கு ப்ரொமோஷன் கொடுக்கல, ஆனால் யாருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க, ஜிம்முக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி, சாமுக்கு கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லி ஜிம்முக்கு ஒரு மன வருத்தம். ஸோ அவன் வந்து என்ன பண்ணுவான், நேராக போயிட்டு அந்த ஜிஎம்கிட்ட போய் கேட்பான், சார் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தானே ஜாயின் பண்ணோம், ஒன்றா தானே வேலை செஞ்சோம், நல்லா ரெண்டு பேரும் ஒன்றா தானே கஷ்டப்படுறோம், ஆனால் எதுக்காக நீ அவனுக்கு மட்டும் ப்ரொமோஷன் கொடுத்து எனக்கு கொடுக்கல அப்படின்னு கேட்பான். உடனே அவர் சொல்லுவார், அப்படியாப்பா நீ நல்லா உழைக்கிறவன் தான், எந்த தப்பு கிடையாது, சரி எனக்கு ஒரு உதவி செய் அப்படின்னு சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, மார்க்கெட்டுக்கு போ சரியா, மார்க்கெட்டுக்கு போய் என்ன பண்ணு, வாட்டர் மிலான் என்ன ரேட்டுன்னு கேட்டுவா, வாட்டர் மிலானை, அந்த வாட்டர் மிலான் இருக்குல்ல, அந்த பழம் இருக்குல்ல, அது வந்து என்ன விலைன்னு கேட்டுவா அப்படின்னு சொல்லுவார். உடனே இவன் என்ன பண்ணுவான், யார் ஜிம் வந்து மார்க்கெட்டுக்கு போவான். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டு, சார் மார்க்கெட்டில் போய் விசாரித்தேன், ஒரு கிலோ வந்து 12 ரூபாய் அப்படின்னு சொல்லுவான். ஒரு கிலோ வந்து 12 ரூபாய் அப்படின்னு சொல்லுவான். ஓ வெரி குட் அப்படின்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு சாமை கூப்பிடுவார், ப்ரொமோஷன் கொடுத்தாரில்ல சாம், அவனை கூப்பிடுவார். சாமை கூப்பிட்டு, சாம் மார்க்கெட்டுக்கு போ சரியா, வாட்டர் மேலே என்ன ரேட்டுன்னு விசாரிச்சுட்டு வா அப்படின்வார். உடனே அவன் போவான், இவன் கவனிப்பான், அவன் போயிட்டு விசாரிச்சுட்டு வருவான். விசாரிச்சுட்டு வந்துட்டு அவன் சொல்லுவான், மார்க்கெட்டில் வந்து ஒரு கிலோ வாட்டர் மெலான் வந்து 12 ரூபாய், 12 ரூபீஸு, அது 100 கேஜியாக வாங்கினீங்கன்னா 10 ரூபாய்க்கு தரேன்னு சொல்கிறான். 100 கேஜியாக வாங்கினீங்கன்னா 10 கேஜி தரேன்னு சொல்கிறான். அவன்கிட்ட இப்போ வந்து 340 வாட்டர் மில்லான் அவன்கிட்ட இருக்குது. இப்போதைக்கு அவன்கிட்ட 340 வாட்டர் மில்லான் இருக்குது, அவ்வளோ அக்கௌண்ட் இருக்குது. அதில் வந்து அவன் டேபிளில் வந்து ஒரு 48 வாட்டர் மில்லானை வச்சுருக்கிறான் சரியா. ஒவ்வொரு வாட்டர் மில்லானும் மினிமம் 15 கேஜி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே டாஸ்க்கு தான், ஒரே காரியம் தான். ஆனால் அப்சர்வ் பண்ணது யார், இவன் போனால் இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கும், ஏதோ அப்படி நானா இவன் பாருங்கள் வாட்டர் மெலன் என்ன ரேட்டு, கிலோ வாங்கினா எவ்வளோ, எவ்வளோ கிலோ இருக்குது, எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, இது எல்லாம் அப்சர்வ் பண்ணி வந்து சொல்கிறான். அப்போ மேனேஜர் யாருக்கு, ஜிஎம் யாருக்கு வந்து போஸ்ட்டை கொடுப்பாங்க, ஹை போஸ்ட் யார்கிட்ட கொடுப்பாங்க, இவனுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா இவன் நல்லா கூர்ந்து கவனிக்கிறான். என்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள்னு சொல்கிறேன், எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து அப் டு டேட் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஆமேன். இன்னும் 20 வருஷம் குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க, அது மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் டெவலப் ஆகிட்டே தான் இருக்கணும், டெவலப் ஆகிட்டே இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது டெவலப்மெண்ட். ஆமேன். அப்போ வந்து டெவலப் ஆகணும்னா என்ன பண்ணணும், கண்டிப்பாக கூர்ந்து கவனிக்கணும், என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்குது சரி, என்ன மாதிரி காரியங்கள். ஏன்னா கடைசி நாட்களில் வந்து பயங்கரமான உபதேசம்லாம் வரும், அதெல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனித்தால் தான் முடியும். அப்போ வேத வசனங்களை கூர்ந்து படிக்கணும், அந்த கவனித்தால் அப்சர்வ் பண்ணால் தான் முடியும், இல்லைனா முடியாது. ஆமேன். அது வந்து கவனமாக நீங்கள் படிக்கணும், அதை படித்தால் தான் நீங்கள் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர முடியும். அதனால் இதை பாருங்கள். அப்போ தான் வந்து யார் உணர்ந்துக்கிட்டா, ஜிம் வந்து உணர்ந்துக்கிட்டான் எதுக்கு நம்மளுக்கு ப்ரொமோஷன் வரலன்றதை.
எதுக்கு நம்ம ப்ரொமோஷன் இல்லை அவனுக்கு ஏன் ப்ரொமோஷன் கொடுத்தாங்க ஆமேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர், நம்ம வந்து எப்போவுமே ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறவர்களாக இருப்போம். நான் விசுவாசிக்கிறேன் ஒரு லாங் திங்கிங் இருக்கும், ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு என்ன நடக்குன்றதால் அந்த அளவுக்கு யோசிக்கணும், அது மாதிரி திங்க் பண்ணணும் சரியா. மோசஸ் யோசிப்பு திங்க் பண்ணால் பாருங்கள், 14 இயர்ஸ் பிளான் அந்த மாதிரி நம்ம இருக்கணும். ஸோ அது மாதிரி இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக உயரும், கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை நடத்துவார் ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சரியா? ஸோ எப்போ எத்தனை பேர் அப்சர்வ் பண்ணுவீங்க ஆமென். அதை அப்சர்வ் பண்ணுறதை அக்செப்ட் பண்ணுங்கள் சரியா. நான் மாறணுன்றதை விரும்புங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்படியே விட்டுறாதீங்க, அக்செப்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு எக்ஸ்கியூஸ் அதெல்லாம் விட்டுருங்க சரியா. எந்த ஒரு ரீசன்ஸ் எல்லாம் தூக்கி போடுங்க. கடைசியாக நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணணும், அந்த காரியத்தை நிச்சயமாகவே ஆக்டில் கொண்டு வாங்க சரியா, செயல்படுத்த கொண்டு வாங்க. லிசன் அண்ட் இக்னோர், லிசன் அண்ட் ஓப், லிசன் அண்ட் ரெஸ்பாண்ட், இதை மறக்காதீங்க சரியா. மூணு சாய்ஸ் இருக்குது, அது எந்த சாய்ஸ் உங்களுக்கு அதை பார்த்துக்கோங்க சரியா. டிசைட் வெதர் யூ ஆர் ரெடி டு ஆக்ட், அது ரொம்ப முக்கியம். இந்த காரியங்களை மனதில் வைத்து நம்மளால் ஜெபிக்கலாமா? எல்லா கண்களையும் மூடுவோமா? எல்லாம் இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக, கர்த்தர் இந்த காலவெளியில் நமக்கு கிருபை தருவாராக ஆமென். இந்த காலவெளியில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நன்றி தகப்பனே, இந்த காலவெளிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டு கர்த்தாவே, இந்த காலவெளியில் கர்த்தாவே நாங்கள் கூர்ந்து கவனிக்கிறவளாக எங்களை கர்த்தாவை மாற்றுவீராக. இந்த காலவெளியில் கர்த்தாவே இந்த கேட்ட வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நாங்கள் கர்த்தாவே ஆண்டு கர்த்தாவே செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அது எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், உலக பிரகாரம் வாழ்க்கையில், எங்கள் ஆஃபீஸில், எங்களுடைய கர்த்தாவே ஸ்கில்ஸ் எல்லாவற்றிலும் ஆண்டவரே கர்த்தாங்கள் முன்னேற எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே, இந்த வேளையில் எங்களோடு நீர் பேசினதுக்காக நன்றி அப்பா. இதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தா வேலைக்கு போகிற பிள்ளைகள், வீட்டிலேருந்து வேலை செய்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டு கர்த்தாவே நல்ல சுகம், நல்ல பலனை கொடுங்க. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா நன்மைகள் நிறைவாய் கொடுங்கப்பா. அதிசயங்களை செய்யுங்க. நீரே கூட வந்து வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கிச்சன் பகுதி ஆசீர்வதிங்க, அந்த கிச்சனில் இருக்கிற எல்லா பொருட்களையும் ஆசீர்வதிங்க. ஒரு குறைவில்லாதபடி நீர் அற்புதமாய் கர்த்தாவே அந்த வீட்டை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அந்த உணவை எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில் பர்த்டே வெட்டிங் அனுசரி கொண்டாட எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆவியானவரே. இதனால் சல்வேஷன் டிவியை காத்துக்கொள்ளுங்க, அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. ஒரு பெரிய தேவையோடு நிற்கிறோம், எல்லா தேவைகளை நீர் அற்புதமாய் சந்திப்பீராக, அதிசயமாய் நடத்துவீராக. நீர் அப்படியே செய்வதற்காக சோதரிக்கிறோம். அநேகர் ஆண்டவரே இந்த ஊழியத்தோடு இணையட்டும், அநேக நன்மைகளை பார்க்கட்டும். நீரை கூட வந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி, என் முழு உலமே அடுப்பசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி, கர்த்த செய்த சகல உபகாரம் என்று நீ மறவாதே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களை கத்திரங்களோடு கூட இருக்கிறார். சொன்ன காரியங்களை மனதில் வைத்து நீங்கள் வந்து அதை செயல்படுத்துங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. கூர்ந்து கவனிங்கள் ஆமேன், கூர்ந்து கவனிங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை நிறைவாய் தந்து உங்களை அற்புதமாய் நடத்துவார். காட் பிளெஸ் யூ, ஆமேன்.